கென்றல் போல மார்பில் வந்து வீசு, தாவி ஓடும் மீனே ஜாடை வார்த்தை பேசு. பெண்ணே பெண்ணே வந்து தீண்டா முல்லை கொடி நீயடி, மடலோ அருகில் தக்கத்தின் தக்கத்தின் தாழம் தட்டவா பாமா, பருவங்கள் மின்னு கிளி சரசங்கள் செய்யும் குழி, உருவங்கள் உயிரே வண்ணமயிலே ஓடி நீவா. தக்கதிமி தக்கதிமி தாளம் தட்டவா மாமா, தக்கதிமி தக்கதிமி தாளம் தட்டிக்கோ மாமா. சார் குட் மார்னிங் சார். என்னையா லேட்டா வந்து நிக்கிறேன்? என் டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிரான்ஸ்பர்? டேய் நாமலிங்கம், நீயா? நான் தான். நீ எப்பறம் இங்க வந்த? பக்கத்து ஊர் தான் என் ஊரு, சமுத்திராப்பட்டி. இத வாங்கிங்க சார். என்னடா இது காடு? வீடு கட்டிருக்கேன். வீடு கட்டிட்டியா? ஆமா சார். டேய் ஒரு எஸ்ஐயா இருந்தும் நான் இது வரைக்கும் வீடு கட்டல. After all, ஒரு கான்ஸ்டபிள் நீ எப்படா வீடு கட்டினே? எல்லாம் உங்க கருணை தாங்க. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கட. ஒரு அடிக்கு ₹1 தந்தீங்கல்லாம் அதை வட்டிக்கு விட்டேங்க. அப்படின்னா உன் பணத்துல பாதி பணம் என்னது, உன் வீட்டுல பாதி வீடு என்னது? பெரியால் சார் நீங்க அது எப்படிங்க நடக்கும்? அடிங்க சார் அடிங்க, புது வீட்டுல பர்னிச்சர் எல்லாம் வாங்கின அடிங்க. நான் அடிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அடிக்க மாட்டேன்டா. டேய் இனிமே நீ என்ன அடிக்க ஆரம்பிச்சு, ஒரு அடிக்கு ₹50 குடுறா, ஒரு சின்ன பிளாட் வாங்கிக்கிறேன். முடியாதுங்க முடியாது. வணக்கங்கய்யா. எதுக்கு கும்பிடுற? எங்க வட்டி பணத்தை எங்க மூஞ்சில வீசிட்டா போதும். இப்ப என்கிட்ட பணம் இல்லீங்க. இல்லையா குடுக்க மாட்டியா? அசல்னு வட்டினு வட்டிக்கு மேல வட்டி வாங்கி எங்க வீட வாங்காதீங்க முதலாளி. அம்மணி உன் டைம் மோசமா இருக்கு, ஒரு ஏடியா ஃபீல் பண்றிய அமைக்கி வாசி. டேய் அவன் கிட்ட பணம் இல்லைன்னா பாவன் என்னடா செய்வான்? அந்த காயத்தை அவன் கையில வை, ஒரு கை நாட்டு வைப்பான், அவன் கடன் தீர்ந்து போயிடும், இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும். அது சரிடா? இந்த இடத்துல சாராய கடை வச்சா எப்படி இருக்கு? நான் வைக்க மாட்டேன். என்ன சாராய கடையா? வைடா, நான் ரேகை வைக்க மாட்டேன். எனக்கு தெரியுங்க உங்க திட்டம், இந்த வீட்டை எடுத்துக்கலாம் தானே இவ்வளவு நாடகம் ஆடுறீங்க? இந்த விரல் இருக்கிறதுனால தானே இவ்வளவு கஷ்டம். எப்படி எங்க தரித்திரத்தை எங்களை விட்டு பிரிக்க முடியாதுங்க முதலாளி, அதனால இந்த விரலையே வெட்டி எடுத்துடுறேன். புத்திசாலி நிறைய, நீ உன் கை விரல வெட்டிக்கிட்டத பார்த்து இறக்கப்பட்டு வந்த வேலையை மறந்துடுவேன் நினைச்சியா? நீ பக்கா ஏகலைவன் சொன்னா நான் பவர்ஃபுல் கீசகண்டா. அசனுக்காகவும் பொண்டாட்டியும் வட்டிக்காகவ கற்பையும் இப்ப எடுத்துக்கண்டா. ஐயோ உங்க அப்பா ரோட்டுக்கு எடுத்து உனக்கு என்ன புத்தி வரல? போய் அந்த சின்ன என் கையில இருக்கிற பத்திரத்தை வாங்கிட்டு வா. சின்ன சார் அந்த பத்திரத்தை கொடுத்துருக்க. வேணா தரமாட்டேனே. தரமாட்டாரா? அண்ணா அடிக்கிறானா? உன்ன ஒரு 5 நிமிஷம் இப்ப வெறி நாய் நினைச்சுக்கோ, அவன் கையில இருக்கிறது ஒரு நாய் பிஸ்கட் நினைச்சுக்கோ. சீக்கிரம் வேண்டு புடுங்க. இந்தாமா உங்க வீட்டு பத்திரம். மாமன்களா, நீங்க இங்க நடந்ததை பாத்தீங்கல்ல, இனிமே உங்க ஆட்டத்தை அடக்கிற பாருங்க. என்ன நம்புங்க, நான் கலெக்டர் ஆகாம போனாலும் என்னால இந்த ஊரை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அந்த ஃபேக்டரியை யார் இது வரைக்கும் திறக்க விடாம செஞ்சாங்களோ அவங்க கையாலயே நான் ரிப்பன் கட் பண்ண வைக்கிறேன். அந்த கண்ணனை ஏத்து நின்னு நல்ல மனுஷன் உங்க அப்பாவோட உத்தியோகத்தை பறிச்சுட்டாங்க, நீ என்ன செய்வதாயே? அவனை ஏத்து நிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லமா, தயவு நீங்க இருந்து போயிடுதாயே. நிறுத்துங்க, இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன், என்ன விட்டுட்டு
ஒரு 420 அந்த பொண்ண கும்பிடுறீங்களா? புத்தி இருக்கா? வாங்க சார், இந்த ஊர்ல போலீஸா இருந்தாலும் ஜட்ஜா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் எல்லாம் தான் கண்ணேனும் ஜெனேனும் தான். அது நேத்து வரைக்கும் தான், இனிமே இங்க அவங்களோட ஆட்டம் செல்லாது. ஏய் கிறுக்கனங்களா, இவர் யாருன்னு நினைச்சீங்க? சோப்ராஜ பிடிச்சது யாரு? ஒத்த கண்ண சிவராசன பிடிச்சது யாரு? யாரு? இவரு தான். ஆமா நான் தான். ஆ பிடிச்சு கிழிச்சாரு, பார்த்தா சோப்லாம் கேட்டு இருக்கிறாரு. கூப்பிடுங்கடா அந்த கண்ண இனியும் சின்ன இனியும், நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன்டா. அவன் கடைசி ராத்திரி. ஐயோ ஐயோ அம்மா, அவன் திரும்பி போறப்போ இதான் உனக்கு கடைசி ராத்திரின்னு சொன்னானே, அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆனது இங்க சாவறதுக்கா? இதெல்லாம் காதியா ராமேஸ்வரமா? அடியே சுப்பு, கதவன் எல்லாம் முடிக்கடி. ஐயா. யார் பண்ணி? நான் சின்னைய சாரோட ஆளு. நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாரு. சொன்னாரா? இருப்பீங்கல்ல? இருப்பப்பா. என்னங்க என்னங்க, நான் தண்ணி இறக்கிறப்ப என் தாலி தவறி கழுத்த விழுந்துருச்சுங்க. தவறி விழுந்துருச்சா? அப்படின்னா நான் சாவறது நிச்சயம் தாம்மா. என்னடி இது கண்றாவி, முகத்துல போட்டு தலையில பூவு எங்க? அது எங்கயோ வச்சுட்டு மறந்து போயிட்டேங்க. மறந்து போயிட்டேங்கிறீ அடி முட்டா முட்டா. என் போட்டோல ஒட்டி வச்சிருக்கேடி. அப்படின்னா நீ கூட நான் செத்துருவேனே டிசைட் பண்ணிட்டியா? இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்து ஏன் பயப்படுறீங்க? கரெக்ட், டைமுக்கு ஞாபகப்படுத்தினேன். போலீஸ் ஆபீசர் நான் எதுக்கு பயப்படணும்? நோ நெவர். கதவை திறந்து வைடி. எங்க ரிவால்வர்? ஒருத்தர் கூட டாடி வாங்கி தரேன்னு சொன்ன கிளர்க் போஸ்ட் விட உனக்கு மாமா கொடுத்திருக்கிற வாட்ச்மேன் போஸ்ட் சூப்பரா இருக்குடா. முடிவாய தம்பி சின்னையன் சார். யாராவது தம்பி சின்னையன் சார்னு கூப்பிடுறதா? நீயா மறுபடியும் நடிக்க வந்திருக்கியா? அப்படி சொல்லாதீங்க. உங்க பிரதாபத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மன்னி. நான் நம்ப மாட்டேன், நீ என்ன அடிக்கதான் வந்திருக்க. அது இடது கையில யானையோட துதிக்க. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வேணா பாருங்க, அதனாலதான் விலங்கு மாட்டி கொண்டாந்துருக்கேன். உங்களை பங்கனுக்கு இன்வைட் பண்ணலாம்னு வந்திருக்கோம் சார். பங்கனா? சரிதான். எனக்கு புதுசுதான். என்னையது கோழி பண்ண ஓபனிங்னு சொல்லிட்டு ஃபேக்டரி கூட்டி வந்திருக்கீங்க? உன் கையால ஏதோ ஓபன் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். போடா தடியா. எங்க அண்ணன் முன்ன ஃபேக்டரி இது. இந்த ரிப்பனை நான் கட் பண்ணா எங்க அண்ணன் என் கழுத்தை கட் பண்ணுவாரு. நீ கட் பண்ணலனா உன் கழுத்தை நாங்க கட் பண்ணுவோம். இது கட் பண்ணா இந்த மாலை லட் எல்லாம் தருவீங்களா? போட்டோ எடுத்து மாலை போடுறா, கட் பண்ணு. பண்ணிரு பண்ணு. மரியாதையா தேங்காய உடைக்க போறியா இல்லையா? நான் உடைக்க மாட்டேன். நீ உடைக்க மாட்டேன்னா நாங்க எல்லாரும் உன் மண்டையை பொளந்துருவோம். அம்மாமா, அஸ்வினி அக்கா என்ன செஞ்சு தெரியுமா? என்ன செஞ்சா? இத்தனை நாள் ஓபன் பண்ண விடாம இருந்த ஃபேக்டரிய சின்னைய மாமா கையாலே ஓபன் பண்ண வச்சிருச்சு. ஐயோ, அவங்களோட போய் மோதனாளா? மோதனா என்ன? உடனே தேங்காய் எண்ணெய் பக்கத்துல இருந்து உடைக்க வச்சிருச்சு. ஜனங்க எல்லாரும் ஒரே கிளாக்ஸ் விசில்ஸ். அவள பத்தி இந்த பெத்தவருக்கு தெரியும். கலெக்டர் வந்து மட்டும் இத விட என்ன செய்ய போகுது? இல்ல கையோட திருஷ்டி கறிக்க வேண்டாம். ஆமாப்பா, ஓடு ஓடு ஓடு, அப்படியே வெளியே போயிடு. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளார காலை வைக்காத. கத்திய காமிச்சு ரிபனை கட் பண்ண வைக்கிறது பெரிய விஷயமா?
பக்கத்து ஊர்ல கூட ஒரு ரவுடி இருக்கான், ஆறு மர்டர் செஞ்சிருக்கான் இது வரைக்கும். அந்த மாதிரி ரவுடி ஆட்டமா வளர்த்தார் ஐயா நம்ம அஸ்வினிய, நம்ம கௌரவத்தை குறைக்கிற வேலை செஞ்சது இல்லாம. அது